சங்கராபரணம் சலங்கையொலி படங்களுடைய தயாரிப்பாளர் ஏடித நாகேஸ்வர ராவ் மரணமடைஞ்சிட்டாரு. சங்கராபரணம் சாக்கர சங்கமம் அதாவது சலங்கையொலி சிப்பிக்குள் முத்து இந்த மாதிரி வெற்றி படங்களை தந்த தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஏடித நாகேஸ்வர ராவ் மரணமடைஞ்சிருக்காரு. 81 வயது நிறைந்த ஏடித நாகேஸ்வர ராவ் மேடை நடிகராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் நடிகரானாரு. டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பணியாற்றின இவர் அதுக்கப்புறம் பூர்ணோதயா மூவி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராகவும் இவர் பதவி வகிச்சிட்டு வந்தார். இவர் தயாரிச்ச சங்கராபரணம், ஸ்வஷ்யம் கிருஷி, ஸ்ரீ ஸ்ரீ மூவா, ஸ்வதி முத்தியம் இந்த மாதிரியான படங்கள் மாஸ்கோ திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டுச்சு. தெலுங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர் ராவ் மற்றும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டுமில்லாம பல சினிமா பிரபலங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க.